ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் நிறை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சுழல் அப்படிங்கிற வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆர் பார்த்திபன், ஸ்ரேயா ரெட்டி, கதிர், நிவேதிதா சதீஷ், ஐஸ்வர்யா, ராஜேஷ், ஹரிஷ் உத்தம நடிப்பில் இயக்குநர்களான பிரம்மா மற்றும் அனுச்சரன் இயக்கத்தில் புஷ்கர் மற்றும் காயத்ரி படிப்பில் உருவாகி இருக்கும் தொடர் தான் சுழல் தி வர்டெக்ஸ். இத்தொடர் ஜூன் 17 அன்று அமேசான் பிரைம் வீடியோவில் வெளியாக இருக்கிறது. 8 தொடர்களாக உருவாகி இருக்கும் இத்தொடர் எந்த வகையான சுழலை கொடுத்திருக்கிறது என்பதை விமர்சனம் மூலம் கண்டுவிடலாம். கதைப்படி, ஊரில் இருக்கும் சிமெண்ட் தொழிற்சாலைக்கு தொழிற்சாலை தலைவராக வருகிறார் பார்த்திபன். ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொழிற்சாலை முன்பு ஆலை ஊழியர்களுடன் போராட்டம் செய்கிறாரு பார்த்திபன். அப்போது அங்கு வரும் இன்ஸ்பெக்டர் ஸ்ரேயாரெட்டி மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் கதிர் உள்ளிட்ட போலீசார் வந்து ஊழியர்களை அடிச்சு விரட்டுறாங்க. ஊரில் அன்று அங்காளம்மனுக்கு மசான கொள்ளை முதல் நாள் திருவிழா ஆரம்பமாகுது. அன்று இரவே சிமெண்ட் தொழிற்சாலையும் தீப்பிடிச்சு எரிகிறது. ஊரே சோகத்தில் மூழ்கிறது. இது ஒரு புறம் நடக்க, அதே இரவில் பார்த்திபனின் இரண்டாவது மகள் தொலைந்து போகிறாங்க. தனது தங்கியை கண்டுபிடிக்க கோயம்புத்தூர்ல இருந்து தனது கிராமத்திற்கு வர்றாங்க ஐஸ்வர்யா, ராஜேஷ். சிமெண்ட் தொழிற்சாலை தீப்பற்றி எரிய காரணம் யாரு? தொலைந்து போன பார்த்திபனின் மகள் கிடைச்சாங்களா என்பதே இத்தொடரின் மீதி கதை. நாத்திகம் பேசி தொழிலாளர்களின் நலனுக்காக போராடும் ஒரு போராளியாக வரும் பார்த்திபன் தனது கேரக்டரை நேர்த்தியாக செய்து முடித்திருக்கிறார். தனது மகள் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்தும் காட்சிகளில் கண்களில் ஈரத்தை எட்டி பார்க்க வைத்துவிட்டார் பார்த்திபன். தொலைந்து போன தங்கையை தேடி அலையும் ஐஸ்வர்யா, ராஜேஷ் தனது கதாபாத்திரத்தை கச்சிதமா செய்திருக்கிறார். தனக்கு சிறு வயதில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை சொல்லும் போதாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் காட்சியில் அவதாரமாக தோன்றுவதாக இருக்கட்டும் என தனது நந்தினி கதாபாத்திரத்தை எந்த இடத்திலும் சோர்வடைய வைக்காமல் செய்து முடித்திருக்கிறார் ஐஸ்வர்யா, ராஜேஷ். இன்ஸ்பெக்டராக வரும் ஸ்ரேயா ரெட்டி காக்கி உடையில் மெடுக்கென மிளறுகிறார். தனது மகன் மீது வைத்திருக்கும் பாசத்தை வெளிக்காட்டும் இடங்களில் கைத்தட்டல் பெறுகிறார். சில வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சினிமாவில் என்ட்ரி கொடுத்திருக்கும் ஸ்ரேயா ரெட்டிக்கு நடிப்பிற்கு சரியான தீனி கொடுக்கும் படமாக அமைந்திருக்கிறது இந்த சுழல். சப் இன்ஸ்பெக்டராக வரும் கதிர்தான் ஒட்டுமொத்த இன்வெஸ்டிகேஷனையும் நடத்தி முடிக்கிறார். தனக்கு மீறிய ஒரு கதாபாத்திரம்தான் என்றாலும் அதை உணர்ந்து தன்னால் இயன்றவரை தனது கேரக்டரை பூர்த்தி செய்திருக்கிறார் கதிர். ஒட்டுமொத்த கதையையும் தனி ஒருவனாகவே சுமந்து சென்று கரை சேர்த்திருக்கிறார் கதிர். மன உழைப்பு முதல் உடல் உழைப்பு வரை கொடுத்து தனது கேரக்டரில் வாழ்ந்திருக்கிறார் கதிர். படத்தின் பெரிய பலமே கதைதான். சுழல் என்ற படத்தின் தலைப்புக்கு ஏற்றவாறு புஷ்கர் காயத்ரியின் கதையில் கதை முழுவதும் அடுத்து என்ன நடக்கும் என்று நம்மை சீட்டின் நுனியில் அமர வைத்து ரசிக்க வைத்து விட்டனர் இருவரும். கதை இதை நோக்கிதான் செல்கிறது என்று எண்ணும் போது திடீரென வேறொரு பக்கம் சென்று நம்மை பயணப்பட வைக்கிறது. அங்காளம்மனின் 9 நாட்கள் மசான கொள்ளை திருவிழா நடக்கும் சமயத்தில் அத்திருவிழாவையே மையமாக கொண்டு கதை நகர்வது நமக்கு மேலும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு நகர்வாக வந்து இறுதியாக சமுதாயத்தில் தற்போது நடக்கும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அதை பேசியிருப்பது பலம். வளரும் பிஞ்சுகளின் மனதில் விதைக்கப்படும் நஞ்சு பின்னாளில் அவர்களை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதை அழுத்தமாக பதிய வைத்திருக்கும் ஒரு படைப்பாக உருவாகியிருக்கிறது இந்த சுழல். ஹரிஷ், உத்தமன், பிரேம்குமார், பார்த்திபனின் மனைவி, அவரது இரண்டாவது மகள் நிலா, இவரது தோழி, ஸ்ரேயா ரெட்டியின் மகனாக வந்த அதிசயம், பார்த்திபனின் தம்பியாக வரும் இளங்கோ குமரவேல், இவரின் மனைவியாக லதா ராவ், ஹரிஷ் உத்தமனின் தந்தை, கோவில் பூசாரி என படத்தில் நடித்த சின்ன சின்ன கதாபாத்திரங்களையும் உற்று நோக்க வைத்துவிட்டனர். தனது அனுபவ நடிப்பை மிதமாக கொடுத்து அனைவரிடத்திலும் கைத்தட்டல் பெறுகிறார் சந்தன பாரதி. கதாபாத்திரங்களின் தேர்வு நச். இந்த தொடர் முழுவதையும் இயக்கிய பிரம்மா மற்றும் அனுச்சரன் இருவரையும் அதிகமாகவே பாராட்டலாம். 9 நாட்கள் திருவிழாவை காட்சிப்படுத்திய விதமாக இருக்கட்டும், விசாரணை செல்லும் விதமாக இருக்கட்டும் என கதை ஓட்டம் பிடிக்க வைத்ததில் இவர்களது இயக்கம் பெரும் பலம்தான். ஒவ்வொரு காட்சியையும் அவ்வளவு மெனக்களோடு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் முகேஸ்வரன். திருவிழா மலைக்குவாரி காட்சிகளை பிரமிப்பாக கொடுத்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர். சாம்சிஎஸ் அவர்களின் பின்னணி இசை மேஜிக் இப்படத்திலும் நிகழ்ந்திருக்கிறது. திருவிழாவில் ஆட்டம் போட வைக்கவும் செய்திருக்கிறார், சில இடங்களில் பயமுறுத்தவும் செய்திருக்கிறார். மிரட்டலான இசையை கொடுத்து சுழலுக்கு தூணாக நின்றிருக்கிறார் சாம். ரிச்சர்ட் கெவினின் எடிட்டிங் ஷார்ப்பாக இருப்பது கூடுதல் பலம். 8 தொடராக வெளிவர இருக்கும் இந்த வலைத்தொடர் நிச்சயம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். படம் பார்ப்பவர்களின் பார்வையை பலவிதமாக சுழலவிட்டு தனது பாதையில் நச்சென இச்சுழல் பயணப்பட்டிருப்பது பலம்.